ஸோ நம்ம வந்து இப்போது 9வது அங்கத்தில் லாஸ்ட் வீக் வந்து அந்த 20வது ஸ்லோகத்தோடு நிறுத்தினோம். துலனம் ச அத்ரி ராஜஸ்ய சமுத்திரஸ்ய ச தாரணம் கிரகணம் ச அனிலஸ்ய இவ சாருதத்தஸ்ய தூஷணம். ஆமாம், சாருதத்தனை தூஷிச்சா அதுக்கு எதுக்கு சமானங்கிற மாதிரி சொன்னார். அத்ரிராஜனை வந்து தோலனை பண்ண முடியாது, சமுத்திரத்தை கரையை தாண்ட முடியாது, அதே மாதிரி காற்றை கையால் பிடிக்க முடியாது. அந்த மாதிரி இவனுக்கு தூஷணம், எப்படி அதுக்கெல்லாம் ஒரு பிரசக்தியே இல்லையோ அதே மாதிரி சாருதத்தனுக்கு மேலே ஒரு தூஷணம் சொல்கிறதுல பிரசக்தியே கிடையாது, சான்ஸே கிடையாது. ஏன்னா இவர் வந்து ஆரிய, இது வந்து அவர் மனசுக்குள்ளே நினை பக்கத்தில் இருக்கிறவாட்ட சொல்கிறார். பிரகாசத்தோட ஆரிய சாருதத்தா கலுவசோ கதமிதம் கதமிதம் அகாரியம் கரிஷதி, எப்படி இந்த மாதிரி ஒரு அகாரியத்தை அவரால் செய்ய முடியும், அவருக்கு செய்யறதுக்கு சான்ஸே கிடையாது அப்படின்னுட்டு அந்த கோண அப்படின்னு அந்த கோணோன்னத்தம்னு ஒரு ஸ்லோகம் பார்த்தோம் இல்லையா, அதை சொல்லி போன கிளாஸ் நம்ம நிறுத்தினோம் இல்லையா. மேலே சகாரன் சொல்கிறான், படிங்குமாமா. எனக்கு என்னமோ ரொம்ப ஒரு பக்ஷபாதம் தெரியறதே, நீ வந்து ரொம்ப பார்ஷியலா இருக்கியோ அவன் சைடு அப்படின்னு எனக்கு தோன்றதே அப்படிங்கிறான். சாரித்ரியாது சாருதத்தம் சலயசி. ஸோ வேதார்த்தானு பிராகிருதஸ்துவம் வதசி நச்சதே ஜிஹ்வா நிபதிதா மத்யாக்னே வீக்ஷசே அர்க்கம் ந தவ சஹசா திருஷ்டிஹி விசலிதா தீப்தாக்னௌ பாணிம் அந்தக்ஷிபதி சஜதே தக்தோ பவதி நஹ சாரித்ரியாது சாருதத்தம் சலயசி நதே தேகம் ஹரதி பூஹு. ஸோ வந்து சாருதத்தனை வந்து நீ பழி சொன்னேன்னா உனக்கு என்னெல்லாம் ஆகும் அப்படின்னு அப்படிங்கிறத என்னெல்லாம் ஆகுங்கிறது இல்லை, இந்த மாதிரிலாம் ஆகலையேங்கிற மாதிரி நீ வந்து வேதார்த்தான் பிராகிருதகத்துவம், நீ வந்து ஒரு ஒரு நீச்சன், நீ நீச்சனா இருந்துட்டு நீ என்ன பண்ற அப்படின்னா வேதார்த்தானு வதசி, வேதங்களினுடைய வேதத்துல சொல்லியிருக்க அர்த்தத்தை நீ சொல்ற. ஆனா நச்சதே ஜிஹ்வா நிபதிதா, ஆனா உன்னுடைய ஜிஹ்வா, ஜிஹ்வானா நாக்கு, உன்னுடைய நாக்கானது விழலையே நிபதிதா அப்படிங்கிறது இந்த இடத்துல உன் நாக்கு அருந்து போலையே, நீ வந்து வேதத்தினுடைய அர்த்தங்களை பத்தி தூஷிக்கிற, உன்னுடைய நீ நீச்சன். ஸோ வந்து இங்கே வந்து சாருதத்தனை வந்து ஒரு வேதார்த்தத்துக்கு ஈக்குவலாக கம்பேர் பண்ணுறார், அவ்வளோ வசதியான ஒரு சீல சுவாவத்தோடு அவன் இருக்காங்கிறத சொல்ல வர்றார். ஸோ வேத்வம் பிராகிருதக சன்னு வேதார்த்தானு வதசி, நீ நீச்சனாக இருந்துண்டு வேதத்தில் சொல்லியிருக்க அர்த்தங்களை சொல்லுகிறாய், பரந்து நச்சதே ஜிஹ்வா நிபதிதா, ஆனால் உன்னுடைய நாக்கானது விழலை அப்படின்னா உன் நாக்கானது அருந்து போல, உன் நாக்கானது பொசுங்கி போல, நீ வந்து வேதார்த்தத்துக்கு ஈக்குவலாக இருக்கிற சாருதத்தனை இங்கே பழி போடுற அவன் மேலே. மேலும் மத்தியாக்னே வீக்ஷசே அர்க்கம் ந தவ சஹசா திருஷ்டிஹி விசலிதா, மத்தியானத்தில் இருக்கிற ஒரு 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 சூரியனுக்கு வந்து என்ன ஒரு தாகதா ஒரு தாகிய சக்தி இருக்கும், அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு வசதியான சூரியனுக்கு என்ன ஒரு பிரகாசம் இருக்கோ, என்ன ஒரு தாகன சக்தி இருக்கோ, அந்த மாதிரி ஒரு தூய்மையான ஒரு ஒரு கேரக்டரோடு இருக்கிற இவனை பற்றி நீ வந்து குறை சொல்கிற. மத்தியாக்னே அர்க்கம் வீக்ஷசே, மத்தியான சூரியனை நீ பார்க்குற, நேதவ சகசா திருஷ்டிகி விசலிதா, ஆனால் உன்னுடைய திருஷ்டிகி உன்னுடைய கண்ணானது சகசா இமிடியட்டாக விசலிதா, அது ஒன்றுமே ஆகாமல் இருக்கே, அது வந்து அந்த அந்த மத்தியான சூரியனை பார்த்தும் நீ வந்து பிளைண்ட் ஆகாமல் இருக்கே, விசலிதாங்கிறது இங்கே திருஷ்டிகி உனக்கு வந்து பாழாகாமல் இன்னும் இருந்துட்டுருக்கியே, இப்படி ஒரு அந்நியாயமான காரியத்தை நீ பண்ணுற, சாருதத்தன் மேலே பழி போடுறதுங்கிறது ஒரு அந்நியாயமான காரியம்,
அதை வந்து நீ வந்து எப்படின்னா, அவன் அவன் வந்து ஒரு மத்தியான சூரியனுக்கு சமானம். அந்த அளவுக்கு ஒரு நல்ல காந்தியோட இருக்கிற, நல்ல ஒரு சீல சுவாவத்தோட இருக்கிற சாருதத்தனை நீ சொல்றியே, உன்னை உன்னுடைய கண்ணானது பொட்டையாகாம இருக்கே, பிளைண்ட் ஆகாம இருக்கே. மேலும் தீப்தாக்னௌ பாணிம் அந்த க்ஷிபதி சஜதே தக்தஹ நோ பவதி. தீப் நல்லா எரிஞ்சுட்டு இருக்கிற அக்னியில உன்னுடைய கைய நீ உள்ள விடுற, அந்த க்ஷிபதி, ஆனா உன் கையானது எரிஞ்சு போலையே. சாரித்ரியாத்து சாருதத்தம் சலயசி நதே தேகம் ஹரதி பூஹு. சாரித்ரியாத்து அவனுடைய சத்து ஆச்சாரம், அதை வந்து நீ பழி போடுற. சலயசி அப்படின்னா அதை வந்து நீச்சமா காட்டுற, அதை வந்து யூ ஆர் புட்டிங் இட் டவுன், அவனை வந்து புல் டவுன் பண்ற. ஆனா இந்த பூமி, இந்த பூமியானது உன்னுடைய சரீரத்தை இன்னும் தாங்கி இது எடுத்துக்காம இருக்கே. ந ஹரதி தேகம் தே தேகம் பூ, உன்னுடைய தேகத்தை இந்த பூமியானது இன்னும் எடுத்துக்காம இருக்கே. நீ பண்றது அத்தனையும் தப்பு, ஆனா பூமி வந்து அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கே, உன்னை வந்து உனக்கு ஒன்றும் ஆலையே அப்படிங்கலாம். சரியா, கிளியரா இருக்கா? இதுல வந்து நிதர்சனான, ஆக்சுவலி என் புக்ல எதுவும் போடல, மாமா புக்ல நிதர்சன அலங்காரம் போட்டிருக்கு. ஆரிய சாரு தத்தனானவன் எப்படி வந்து அகாரியத்தை பண்ணுவான், கெட்ட காரியத்தை எப்படி பண்ணுவான். மேலும் கிருத்வா சமுத்திரம் உதகோச்சய மாத்திரசேஷம் தத்தானி ஏனஹி கணானி அபி கணானி உதகோச்சிரயம் ஸ்ரய மாத்திர சேஷம். அதாவது இதுலதான் அந்த சமுத்திரம்ங்கிறது இட் இஸ் தி இருப்பிடம், இட் இஸ் அ ரெபாசிட்டரி ஆஃப் ஆல் ஜுவல்ஸ், எல்லா விதமான ஒரு ஒரு ரத்னங்களுக்கு இருப்பிடமா எது இருக்குன்னா சமுத்திரம். அந்த சமுத்திரத்துல உதக உச்சிரயம் அப்படின்னா ஜலபுஞ்சம், வெறும் வந்து ஜலம்தான் இருக்கு. அந்த மாதிரி இந்த சாருதத்தனானவன் சகல நிதிக்கும் இருப்பிடமா இருந்தான், ஆனா யாராருக்கெல்லாம் வேணுமோ எல்லாத்தையும் கொடுத்துட்டும், இப்போ எப்படி வந்து சமுத்திரத்துல அத்தனை ரத்தனங்களும் போய் ஜலமாத்திர அவசேஷம், ஜலமாத்திர சேஷம் அந்த அந்த சமுத்திரத்துல இருந்து இருக்குமோ, அது எல்லா ரத்தனத்தையும் எடுத்துட்டான் அந்த சமுத்திரத்துலேருந்து, எப்படி ஜலம் மாத்திரம் இருந்துட்டு இருக்குமோ, இட் வில் பி ரிமைனிங். அந்த மாதிரி இந்த சாருதத்தனானவன் தன்கிட்ட இருக்கிற அத்தனை ரத்தனங்களையும் தானம் பண்ணிட்டு இப்போ ஒண்ணுமே இல்லாம இருக்கான். தத்தானி ஏனகி தனே தனானி அனபேக்ஷிதானி அப்படின்னா, அனபேக்ஷிதானினா வாங்கிக்கிறவா வந்து இவ்வளோ கிடைக்குமான்னு நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டான். அந்த அளவுக்கு தனங்கள் இவனால் கொடுக்கப்பட்டன, யாரால், சாருதத்தனால். அப்படி கொடுத்ததுனால் சமுத்திர உச்சிர சமுத்திர உதக உச்சிர உச்சிரய மாத்திர சேஷம், எப்படி வந்து சமுத்திரமானது அதனுடைய ரத்னங்கள்லாம் அதுக்குள்ள இருக்கிற ரத்னங்களெல்லாம் எடுத்துட்டோன்னா வெறும் ஜலம் மாத்திரம் இருக்குமோ, அதே மாதிரி இந்த சாருதத்தனானவன் மத்தவா அவங்கிட்ட யாச்சகம், அவங்கிட்ட வந்து சகாயம் அப்படின்னு கேட்க வர கேட்டுட்டு வரவாகிட்ட அவ வந்து எதிர்கூட பார்த்துருக்க மாட்டா, இவ்வளோ தனமும் இவ்வளோ தானியமும் அவங்ககிட்ட இருந்து கிடைக்கும்னுட்டு அப்படி எல்லாருக்கும் சமிருத்தியா கொடுத்துட்டு, சஹ ஸ்ரேயசாம் கதம் கதம் இவ ஏகநிதிஹி மகாத்மா, அவன் ஸ்ரேயசாம் ஏகநிதிஹி, அந்த மாதிரி தனத்தை கொடுத்துட்டு சஹ சாருதத்தஹ ஸ்ரேயசாம் ஏகநிதிஹி மகாத்மா, அவன் அந்த ஸ்ரேயஸ்னா கல்யாண குணங்கள், அவைகளுக்கு ஏக நிதிகி ஒரே ஆசிரய பூதமா ஆசிரயஸ்தானமா சக அந்த சாருதத்தனானவன் இருந்து கொண்டு மகாத்மா, அவன் பெரிய ஒரு ஒரு மகான் ஆத்மா இல்லையா, ஒரு உதார சரித்திரத்தோட இருக்கிற அந்த சாருதத்தனானவன் தனார்த்தம் பைசா கோசரம் பாபம் கரிஷ்யதி கதம், அவன் வந்து பாபத்தை செய்வானா, எப்படிப்பட்ட பாபம் அப்படின்னா அவைரி ஜுஷ்டம், கெட்டவா கூட அந்த மாதிரி ஒரு பாபத்தை பண்ண மாட்டான். அந்த மாதிரி இருக்கிற
ஒரு பாவத்தை, அதாவது ஸ்திரீ ஹனனம்ங்கிறது ரொம்ப துஷ்ட சுவாவமாக இருக்கிறவனால கூட கொலைங்கிறது பண்ண முடியாது, கொலை பண்ண முடியாது. அதுலேயும் ஸ்திரீ ஹனனம்ங்கிறது யாருக்குமே பண்ணுறதுக்கு ஒரு மனசு வராதே, கெட்டவாளால் கூட அவைரி துஷ்டம், கெட்டவாளால் கூட செய்ய முடியாத அந்த காரியத்தை, அந்த பாபம் கதம் இந்த மகாத்மா ஏகநிதிஹி, ஸ்ரேயசாம் ஏகநிதிஹி மகாத்மா சக சாருதத்தக கரிஷ்யதி. எதுக்கோசரம்? தனார்த்தம். அவனுக்கு வந்து தனம்தான் முக்கியம், அவனுக்கு தனம்தான் பிராதான்யம் அப்படின்னு அவன் இருந்திருந்தானா, அவன் வந்து இருக்கிற எல்லாத்தையும் தானம் பண்ணியிருக்க மாட்டான். நம்பர் ஒன். அது கூட என்ன, சரி வந்தா ஏதோ ஒரு 10 ரூபா கேட்டா நம்மளால முடிஞ்சது ஒரு 5 ரூபா கொடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. அவன் வரவா வந்து என்ன எதிர்பார்க்காததை செய்யறான், அவள் வந்து எக்ஸ்பெக்ட் கூட பண்ணியிருக்க மாட்டாள். அப்படி கொடுக்கணுங்கிற அவசியம் அவனுக்கு இல்லையே, அவன் வந்து கொடுக்கக்கூடாது. தனலோபன், அவன் வந்து இஸ் வெரி க்ரீடி, ரொம்ப தனத்துக்கு ஆசைப்படுறவனா இருந்தா ஃபர்ஸ்ட் தானமே பண்ண மாட்டான். அப்படியே தானம் பண்ணாலும் ஏதோ ஒரு 10 ரூபா கேட்டால் 5 ரூபா கொடுப்பான். பட் இவன் அப்படி கிடையாது. தத்தானி ஏனஹி தனய தனானி அனபேக்ஷிதானி தத்தானி, ஏன சாருதத்தேன அனபேக்ஷிதானி தனானி தத்தானி, அதாவது வாங்குறவாளால எதிர்பார்க்காத அளவுக்கு தனங்களை கொடுத்து விட்டு எப்படி ஒரு சமுத்திரமானது அதில் இருக்கும் அந்த ரத்தனங்கள்லாம் எடுக்கப்பட்டால் அதனுடைய ஸ்திதி ஜலமாத்திர சேஷமாக இருக்குமோ, அதே மாதிரி சாருதத்தன் தன்னுடைய தனங்கள் அத்தனையும் கொடுத்துட்டு அவன் மாத்திரம் இருக்கான். அப்படி இருக்கிற ஸ்ரேயசாம் ஏக நிதிஹி, அவன் அந்த ஸ்ரேயஸ் அந்த கல்யாண குணங்களுக்கு ஒரே இருப்பிடமாக உள்ள சக, அவன் மேலும் எப்படி இருக்கான், மகாத்மா, மகான் ஆத்மா, அவன் நல்ல உதார சரிதானாம் ஸ்தானம் அவன்தான் இருப்பிடம். அப்படி இருக்கிற அவன் பாபம் தனார்த்தம் பாபம் கரிஷ்யதி கதம், தனத்துக்கோசம் பாவத்தை எப்படி செய்வான் அப்படின்னா, அந்த பாபம்ங்கிறது மேலே எப்படின்னா அவைரி துஷ்டம், எந்த பாவமானது ஒரு ஒரு சத்ருக்களால் கூட செய்ய முடியாதோ அப்படிப்பட்ட கெட்டவாளால் கூட அந்த வசந்தசேனா வதம் அப்படிங்கிறது செய்ய முடியாதோ, அந்த குக்கர்ம கெட்ட கர்மாவானது செய்ய முடியாதோ அப்படிப்பட்ட அந்த பாபத்தை தன அபகரணார்த்தம் கதம் சாருதத்தக கரிஷ்யதி. புரியுறதா? இங்கே வந்து அதிசயோக்தி அலங்காரம் இங்கே. ஆ, இதனால வந்து அந்த அந்த அதிகாரி இருக்கான் பாரு, அவன் வந்து ஹீ இஸ் வெரி கிளியர், ஹீ நோஸ் த கேரக்டர் ஆஃப் சாருதத்தா. இப்படிப்பட்ட சாருதத்தன் இந்த மாதிரி ஒரு அகாரியத்தை செய்யறதுக்கு பிரசக்தியே கிடையாது அப்படின்னு ஹீ இஸ் வெரி கிளியர் அபவுட் இட். தட் இஸ் த ரீசன் ஹீ இஸ் கோட்டிங் ஆல் தி ஸ்லோகாஸ் இதில். இந்த அது பேர் என்ன, துலனம் ச அத்ரி ராஜஸ்யலேருந்து ஆரம்பிச்சு இந்த 3 ஸ்லோகமுமே அந்த சாருதத்தனுடைய சரித்திரத்தை வர்ணிக்கிறது. அந்த அந்த அதிகாரிக்கு, அந்த ஜட்ஜுக்கு எப்படி வந்து அவர் மேலே, அவன் சாருதத்தன் மேலே எப்படி ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறத, அவன் தப்பே பண்ணறதுக்கு சான்ஸே கிடையாது அப்படிங்கிற ஒரு ஒரு ஹோப், ஒரு விஸ்வாசமும் அவன் மேலே இருக்குது. அதை சொல்கிற மாதிரி இந்த 3 ஸ்லோகமும் இருக்குது இல்லையா? ம் ம் மேலபடி. கல்யவர்த்தஸ்ய காரணாத் இதம் அகாரியம் கரோதி ஹா ஜாதே மேஹி மே புத்ரி. இந்த விருத்தாங்கிறது அந்த விருத்தாஸ்திரி வசந்தசேனாவோட அம்மா. புரியுறதா? ஹதாஷ யஹ ததானீம் ஞாசீகிருதம் சுவர்ண பாண்டகம் ராத்திரௌ சௌரைஹி அபஹ்ருதம் இதி. அதாவது ஞாசீகிருதம் வசந்தசேனையா ஞாசீகிருதம் அந்த சுவர்ண பாண்டகம், அது வந்து ராத்திரியில திருடாளால எடுத்துக்கொள்ளப்பட்டது என்கிற காரணத்தினால், சதுசமுத்திரசார பூதாம் ரத்னாவளி, அதாவது ரொம்ப எக்ஸ்பென்சிவான அந்த ரத்னாவளி சரியா, அதை வந்து திருப்பி கொடுத்தான். அந்த சுவர்ண பாண்டகம் திருடு போயிடுத்துங்கிறதுனால அதை விட பல்மடங்கு வசதியாக உள்ள ஒரு ரத்னாவளியை திருப்பி கொடுத்தான் அதுக்கு ஈக்குவலா. சஹ இதானீம் அர்த்த கல்யவர்த்தஸ்ய காரணம் காரணாத்து இதம் அகாரியம் கரோதி. அவர் அப்படிப்பட்ட அவர்
இப்போ வந்து பைசா கோசரம் இந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்வாரா? ஹா ஜாதே ஏஹிமே புத்ரி. ஓ, வசந்த சேனா அவன் நினைச்சுன்னு சொல்றா, குழந்தை நீ வந்துடுமா, நீ வந்துட்டா எல்லாமே ப்ரூவ் ஆயிடும், நீ வந்து செத்து போலங்கிறது அப்படிங்கிறான். ம், மேல அவர் வந்து கேக்குறார் ஆரிய சாருதத்தனை பார்த்துட்டும் அவர் நடந்து போனாளா இல்லனா உன்னோட வண்டியில போனாளா அப்படின்னு கேக்குறார். நனு மம பிரத்யக்ஷம் ந கதா தன்ன ஜானே கிம் பத்யாம் கதா உத பிரவஹணேன. என்னோட ஆப்சன்ஸ்ல அவ அங்கேருந்து கிளம்பினான். ஏன்னா விஷயம் என்ன, அவன் வர்தமானனுக்கு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இவன் புஷ்பகரண்ட உத்தியானத்துக்கு போயாச்சு இல்லையா. ஸோ வந்து அவ எப்படி வந்தாங்கிறது இவருக்கு தெரியாது. என்னோட ஆப்சன்ஸ்ல அவ வந்தா தன் ந ஜானே கிம் பத்வியாம் கதா உத பிரவகணேன இது, அவன் நடந்து போனாளா இல்லனா வந்து வண்டியில போனாளாங்கிற விஷயமே எனக்கு தெரியாது அப்படிங்கிறார். படி. பிரவிஷ்ய சாமர்ஷஹ வீரகஹ. ரொம்ப கோவத்தோட அந்த வீரக்கன், வீரக்கன் ஞாபகம் இருக்கா? சந்தனக்கன் வீரக்கன் ரெண்டு சோல்ஜர்ஸ் இருந்தாளே, ஞாபகம் இருக்கா மாமா? ஆறாவது அங்கமா ஏழாவது, ஆறாவது அங்கம்னு நினைக்கிறேன் அதுல பார்த்தோம் இல்லையா, ஆறாவதா ஏழாவது. அந்த ரெண்டு சோல்ஜர்ஸ் வந்து அந்த வண்டியை நிறுத்துறா, சாருதத்தனுடைய வண்டி போறதுன்னு ஒன்னே நிறுத்துறா. உள்ள வந்து சந்தனக்கன் வந்து ஆரியக்கனை பார்த்துட்டான், ஆரியக்கன் அந்த அந்த வண்டியில தான் எஸ்கேப் ஆகி போனான், ஆரியக்கனை பார்த்துட்டான். பட் சந்தனக்கன் இஸ் இதனால சாருதத்தன் மாட்டிக்க போறானே, அண்ட் இஸ் ஆல்சோ ஆரியகனையும் அவனுக்கு பிடிக்குங்கிற காரணத்தினால உள்ள வந்து அந்த வர்தமானக்கன் தேரோட்டி வந்து சொல்றான், உள்ள வந்து இருக்கிறது வசந்த சேனா அப்படின்னுட்டும், நான் பார்த்துட்டேன் நீயும் வேணா பாரு அப்படின்னு சொல்லும்போது இந்த வீரக்கன் வந்து பார்க்கும்போது காலால் உதைக்கிறான். அந்த சீன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து அந்த கோபத்தோடு இவன் வந்துட்டு இருக்கான் இந்த வீரக்கன் டுவர்ட்ஸ் தி நியாயாலயம் கோர்ட்டுக்கு. சரியா, படிங்கோ. பாத பிரகார பரிபவ விமானனா பத்த குருக வைரஸ்ய சோஜத இயம் கதமபி ராத்ரிஹி பிரபாதாமே. பாத பிரஹார பரிபவ விமானனா பத்த குருக வைரஸ்ய. ஸோ வந்து என்னை வந்து பாத பிரஹார பரிபவம், பாதத்தினால என்ன, அதாவது அந்த சந்தனக்கனானவன் தன்னுடைய பாதத்தினால பிரகாரம் என்னை உதச்சான், அதனால யஹ பரிபவக எனக்கு வந்து கிடச்ச ஒரு அநாதரம் இருக்கு பாரு, அது அதனால் கிடச்ச ஒரு அவஜ்ஞா அவமானம் அதுவும் இருக்கு பாரு, அதனால் தயா பத்தம் அதனால் உண்டான ஒரு குருக்கம், குருக்கம்னா ரொம்ப பயங்கரமான ஒரு மகத்து வைரஸ்ய ஒரு ஒரு சத்ருத்வம் எனக்கும் அவனுக்கும் இந்த மாதிரி வந்து பாருன்னு சொல்லிட்டு என்னை டிச் பண்ணிட்டான் அவன் வந்து. அந்த சந்தனக்கன் என்னோட இருக்கிற ஒரு அவனும் ஒரு சோல்ஜர் பட்டன், பட் ஸ்டில் வந்து இந்த மாதிரி காலால் உதச்சி என்னை ரொம்ப அவமானப்படுத்திட்டான், அதனால் எனக்கு அவனோட ஒரு சத்ருபாவமானது ஒரு வைரிபாவம்ங்கிறது எனக்கு அவன் மேலே வந்துடுத்து, அதனால் அனுசோச்சதே இயம் கதமபி ராத்திரிகி பிரபாதாமே. இதை நினச்சிண்டு நினச்சிண்டு நான் வந்து வருந்திருக்கேன், ஐயோ இப்படி வந்து என்னை காலால் உதச்சுட்டும் அவன் வந்து எஸ்கேப் பண்ண வச்சுட்டானே அப்படின்னு அதை பற்றி யோசிச்சு யோசிச்சு இயம் ராத்திரிகி கதமபி மே பிரபாதா, இந்த இரவானது எனக்கு அப்படியே காலை ஆயிடுத்துன்னா அதை திங்க் பண்ணி திங்க் பண்ணி விடிஞ்சுடுத்து, அந்த அவமானத்தை பற்றி யோசிச்சு யோசிச்சே எனக்கு ராத்திரி வந்து முடிஞ்சு சூரியோதயம் ஆயிடுத்து. சரியா, மேல. பிரவேஷ் தத் யாவத் அதிகரண மண்டபம் உபசர்பாமி உள்ள போயிட்டு சுகம் ஆரியமிஸ்ரானா எல்லாருக்கும் மங்களம் அப்படிங்கிறான். நகர ரக்ஷா அதிகிருதா வீரகஹ, நகரத்தை ரக்ஷணை பண்ற வீரகன்
சோல்ஜரி, கிம் ஆகமன பிரயோஜனம், இங்க நீ வந்ததனுடைய காரணம் என்ன அப்படிங்கிறான். படி. பந்தன வேதன சம்பிரமே ஆரியகம் அன்வேஷயன் அபவாரிதம் பிரவஹனம் பிரப்ரஜதி இதி விசாரம் குர்வன் அன்வேஷயன் அரே த்வயாபி ஆலோகிதே மயாபி ஆலோகயிதவ்யம் இதி வனன்னேவ சந்தனம் சந்தன மகத்தரகேன பாதேன தாடிதோஸ்மி ஏதத் ஸ்ருத்வா ஆரியமிஸ்ராஹ பிரமாணம். சரி. ஸோ வந்து என்ன அப்படின்னா, பந்தன பேத வேதன சம்பிரமே, அதாவது அந்த காராகாரத்துலேருந்து தப்பிக்கிறான் யார், அந்த ஆரியக்கன். அந்த சம்பிரமத்தில், அந்த ஒரு பரபரப்பு இல்லை அந்த டைமில், அதாவது சிட்டியே ஒரு மாதிரி ஒரு கர்ஃப்யூ மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருந்தான், எல்லா வண்டிகளையும் செக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி பந்தன வேதன சம்பிரமே அந்த காராகாரத்துலேருந்து தப்பிக்கிறதுங்கிற ஒரு சம்பிரமத்தில், அந்த ஒரு தருணம், அந்த ஒரு பரபரப்பில், ஆரியகம் அன்வேஷயன்னு அபவாரிதம் பிரவகணம் விரஜதி இதி விசாரம் குர்வன்னு அன்வேஷயன்னு, அதாவது ஆரியகம் அந்த தப்பிச்ச அந்த ஆரியக்கனை தேடிக்கொண்டு ஒரு அபவாரித்தம் பிரவகணம் விரஜதி இதி, ஒரு மூடின அபவாரித்தம், ஒரு க்ளோஸ்டு கேரேஜ் ஆனது போயின்னு இருக்கு அப்படின்னு யோசிச்சுண்டு அதை தேடுறதுக்கோசரம், அரே அதை தேடிண்டே அதுக்குள்ளே பார்த்துண்டே அந்த அபவாரித்தம் பிரவகணம் போயின்னு இருக்கிற அந்த அபவாரித்தம் பிரவகணம் நிறுத்திட்டோம், அதில் பார்த்துண்டே அரே துவயாபி ஆலோகித்தே மயாபி ஆலோகிதவ்யம் இதி பணன்னேவ உன்னால் பார்க்கப்பட்டது இப்பொழுது என்னாலும் அந்த பிரவணத்துக்கு உள்ள பார்க்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிண்டே சந்தன மகத்தரகேன பாதேன தாடிதோ அஸ்மி. அந்த சந்தனகன் இருக்காரே மகத்தரக, அதாவது இவரை விட இன்னும் ஒரு கிரேடு ஹையர் ஆஃபீஸர் அவர், அவரால் அவருடைய கால்களினால் தாடிதோ அஸ்மி, அடிக்கப்பட்டவனாக உதைக்கப்பட்டவனாக நான் இருக்கிறேன். ஏதத் ஸ்ருத்வா ஆரியமிஸ்ராஹ பிரமாணம். ஸோ வந்து இதை நான் சொல்லிட்டேன், இதெல்லாம் ஏதத் ஸ்ருத்வா, நான் இப்போ சொன்ன இந்த இன்சிடெண்ட்டை நீங்கள் கோட்டுட்டும் நீங்கள் டிசைட் பண்ணுங்கோ, ஆரியமிஸ்ராக பிரமாணம் அப்படின்னா வாட் எவர் யூ டிசைட் அப்படின்ற. ம், மேலே என்ன பண்ணணுங்கிறத நீங்கள் விசாரம் பண்ணுங்கோங்கிறான். ம், அதிகாரணிக்கிரவகணம், அது யாருடைய பிரவகணம்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கிறார். ம், அஸ்ய ஆரிய சாருதத்தஸ்ய வசந்த சேனா ஆருடா புஷ்பகரண்டக ஜீர்ணோத்யானம் கிரீடிதும் நீயதே இதி பிரவஹண வாஹகேன கதிதம். சோ அஸ்ய ஆரிய சாருதத்தஸ்ய, இந்த சாருதத்தினுடைய வண்டி தான் வசந்த சேனா ஆருடா, அதுல வசந்த சேனாவானவள் இருந்தாள், அதுக்குள்ள இருந்தா புஷ்பகரண்டக ஜீர்ணோத்யானம் கிரீடிதும் நீயதே இது பிரவகணவாகக்கேன கதித்தம். ஸோ அந்த பிரவகணவாகக்கன் வண்டி ஓட்டுறவன் என்ன சொன்னான்னா, புஷ்பகரண்டக உத்தியானத்துக்கு இவனோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக வசந்த சேனாவை சாருதத்தனுடைய வண்டியில் அழிச்சுண்டு போகிறேன் அப்படின்னுட்டும் இந்த வண்டி ஓட்டுறவன் சொன்னான்றதை இங்கே சொல்கிறான். சகாரன் ஏஷபோஹோ நிர்மல ஜோத்ஸ்னஹ ராகுணா கிரஸ்யதே சசி. அந்த சசி அந்த சந்திரனுடைய நிர்மலம், மலம் இல்லாத அதாவது கிளியரா இருக்கிற அந்த நிலவு ஒளி ஜோத்ஸ்னா, அதுவானது எதால பிடிக்கப்பட்டது அப்படின்னா ராகுணா கிரஸ்யதே, ராகுனால பிடிக்கப்பட்டது. ஜலம் கூலாவ பாத்தேன பிரசன்னம் கலுஷாயதே, நிர்மலமா ஒரு ஜலம் வந்து இருக்கு, அது வந்து அந்த பிரசன்னம் ஜலம் அப்படின்னா இந்த இடத்துல பிரசன்னம்ங்கிறது ரொம்ப ஒரு பியூரா இருக்கிற ஒரு ஜலமானது, கூலாவ பார்த்தேன கலுஷாயத்தே, எப்படி தட்டத்தினுடைய கூலம்னா தட்டம் பேங்க், அதனுடைய அவபாத்தம் அங்க வந்து அந்த ஜலம் வந்து சேர சேர அந்த தட்டத்துல இருக்கிற அந்த மட்டு மண் இருக்கு பாரு, அதை எப்படி அந்த ஃப்ரெஷ் வாட்டர் அந்த கிளியரா இருக்கிற வாட்டர்ல வந்து அந்த அதை வந்து மட்டியா ஆக்குமோ, அது சேரா ஆக்குமோ,
ஒரு ஒரு ஃபால்ஸ் அருவி கொட்டின் இருக்கு. அந்த அருவியிலேருந்து நீர் வந்து ஒரு 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 பாண்ட் மாதிரி ஒரு இடத்துலையோ ஒரு லேக்கில் வந்து விழருது. நிர்மலமாக இருக்கு. அங்கே வந்து அடியில் கல் இருக்கலாம், அடியில் சேறு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அந்த தண்ணியானது எப்படி தட்டத்து கிட்ட அந்த பேங்க்கு கிட்ட வரும்பொழுது எப்படி அந்த தட்டத்தில் இருக்கிற அந்த சேறு மண்ணானது இந்த ஜலத்தோடு சேரும்போது அந்த நிர்மலமாக இருக்கிற ஜலமானது எப்படி ஒரு மடி ஒரு ஒரு ஷேர் மாதிரி ஆகிறதுக்கு பிரசக்தி இருக்கோ அந்த மாதிரி நிர்மலமாக இருக்கிறான் இந்த சாருதத்தன். நிர்மலமாக இருக்கிற அவன் அவன் வந்து எது மாதிரி இருக்கான் அப்படின்னா ஒரு சசி மாதிரி இருக்கான். ஒரு 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 பூர்ணச்சந்திரத்தில் நல்ல அந்த நிலவு ஒளி நல்ல பிரகாசமாக இருக்குது, ஒரு கலங்கரகிதம் அப்படி இருக்கிற இடத்துல எப்படி ராகு வந்து பிடிச்சிக்குமோ அந்த மாதிரி அதை வந்து அதுக்கு வந்து இந்த இந்த ஜலத்தோட ஒரு கம்பாரிசன் சொல்கிறார். அந்த மாதிரி இந்த ஜலம் வந்து நிர்மலமாக இருக்கிற ஜலம் இந்த தட்டத்துக்கு வந்து அடிக்கிறதுனால அதில் இருக்கிற அந்த மண் சேர்ந்ததுனால ஷேர் ஆறுது. அதே மாதிரி இந்த சாருதத்தனுக்கு அகேன்ஸ்டா ஒன்று ஒன்றா வந்துட்டு இருக்குங்கிறார். புரியுறதா? கிளியரா இருக்கா? அகலுஷம் கலுஷம் கிரியத்தை. அவன் வந்து கலுஷமே இல்லாம நிர்மலமா இருக்கிற ஒருத்தனுக்கு மேலும் மேலும் அவனுக்கு வந்து கலுஷாயத்தை. புரியுறதா? இதில் மொதல் லைன் வந்து அதிசயோக்தி அலங்காரம், ரெண்டாவது லைன் நான் பார்த்துட்டும் நாளைக்கு சொல்கிறேன். சரியா? மேலபடி இரக பஷ்சாதிக பவதோ நியாயம் தக்ஷ்யாமஹ ஏஷஹ அதிகரணத்வாரி அஸ்வஹ திஷ்டதி தமேன மாருஹ்ய கத்வா புஷ்பகரண்டகோத்யானம் த்ருஷ்யதா அஸ்தி தத்ர காச்சித் விபன்னா ஸ்திரீ நவா. ஸோ வீரக பஷ்சாதிக பவதஹ நியாயம் த்ருஷ்யாமஹ, அதாவது அவன் உன்னத்தை கொண்டு வந்திருக்கானோனோ என்னை சாருத சந்தனக்கன் வந்து உதச்சி தள்ளிட்டு போயிட்டான்னு அந்த கேஸை அப்புறம் பார்த்துக்கலாம். ஏஷா அதிகரணத்வாரி அஸ்வஹ திஷ்டதி, இந்த இந்த கோர்ட்டினுடைய என்ட்ரன்ஸில் ஒரு குதிரை நின்றுருக்கு. தம் ஏனம் ஆரோக்கிய அந்த குதிரையை ஏறி கத்வா புஷ்பகரண்டக உத்தியானம் திருஷ்யதாம், அந்த உத்தியானத்துக்கு போய் பாரு. அஸ்தி தத்ர காச்சித் விபன்னா ஸ்திரீ நவா இதி, அங்கே வந்து ஒரு 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 ஸ்திரீனுடைய விபன்னா ஸ்திரீ செத்துப்போனவங்க யாராவது இருக்காளா அப்படிங்கிறத நீ பாரு அப்படிங்கிறான். புரியுறதா? மேல போயிட்டு உடனே பார்த்துட்டு வந்துட்டான். எதா ஆர்யா ஆக்ஞா பயதி ஆஸ் யூ ஆர்டர் இது நிஷ்கிராந்தா பிரவிஷ்யச்ச, போயிட்டு அந்த இடத்துல பார்த்துட்டு வந்துட்டான். கதா அஸ்மி தஸ்மின் திருஷ்டம் ச மயா ஸ்திரீ கலையவரம், ஸோ வந்து என்னால் அங்கே ஒரு ஸ்திரீனுடைய கலையவரம் ஒரு சரீரமானது பார்க்கப்பட்டது. ஸ்வாபதைஹி விலுப்பியமானம், அந்த அந்த நாய்களாலேயும் நரிகளாலேயும் அது அவைகள் கடிச்சு கொதரப்பட்ட ஒரு ஸ்தித்தியில் இருக்கிற ஒரு ஸ்திரீ சரீரமானது என்னால் பார்க்கப்பட்டது. அது வந்து ஸ்திரீனுடைய சரீரம்ங்கிறது உனக்கு எப்படி தெரியும்? அங்கே என்னென்ன சாவசேஷம்னா அந்த கடிச்சி கொதரப்பட்டு மிஞ்சி இருக்கிற பார்ட்ஸ் இருக்கு பார், அதை வச்சு அந்த கேசம் தலைமுடி ஹஸ்தம் கை பாணி இது பாதம் எல்லாத்தையும் வச்சுண்டு நான் வந்து என்னால் ஒரு உபலக்ஷிதம் மயா என்னால் வந்து ஒரு கோடிட்டு சொல்ல முடியும் அது ஸ்திரீ தான் விட்டும். அஹோதிக் வைஷமியம் லோக வியவஹாரஸ்ய, அந்த லோக வியவஹாரம்ங்கிறது இந்த லா மேட்டர்ஸ் லா சூட் இருக்கு பாரு, அது ரொம்ப வைஷமியம், அதுனா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். நீ வந்து யார் தப்பே பண்ணியிருக்க மாட்டான்னு நீ இந்த சாருதத்தனை நினச்சிட்டு இருக்க, ஆனால் மேலே மேலே சாட்சிகளும் இதுவும் அவனுக்கு அகெயின்ஸ்டாகவே வந்துட்டு இருக்கு. ஸோ இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஹேண்டில் சச் லா சூட்ஸ் அப்படிங்கிறார். யதா யதேதம் நிபுணம் விசாரியதே ததா ததா சங்கடமேவ திருஷ்யது. சுசன்னா வியவஹார நீதயஹ அதிஷ்டு கௌஹு பங்ககதேவ
யதா யதா இதம் நிபுணம் விசாரியதே, நம்ம எவ்வளோலாம் வந்து ரொம்ப கிளவரா ரொம்ப கேர்ஃபுல்லா இந்த கேஸை பத்தி விசாரிக்கிறோமோ, ததா தஹ ததா சங்கடமேவ திருஷ்யதே. சங்கடம் அப்படிங்கிறது கஷ்டம்ங்கிற மாதிரி இல்லாம என்ன சொல்றது, த டார்க்கர் சைட் ஆஃப் த கேஸ் அப்பியர்ஸ் மோர். நம்ம வந்து இவன் பண்ணிருக்க மாட்டான்னு நினைச்சுட்டு தான் பண்றோம், இன்னுக்கும் இப்பயும் விசுவாசம் போல ஜாருதத்தன் மேல. ஸ்டில் இதில் நோண்ட நோண்ட தோண்ட தோண்ட இன்னும் அதனுடைய விபரீத ஸ்தித்தியானது தான் கொண்டு வந்து விடுறது. அஹோ சுசன்னா விவகார நீதையா மதிஸ்து கௌஹு பங்ககதா இவ சீததி. ஸோ வந்து சுசன்னா அப்படின்னா இந்த 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 என்ன சொல்கிறது, இந்த இந்த கேஸானது நன்னா தான் போயின்னு இருக்கு இப்போது. ஸ்டில் மதியானது கௌஹு பங்ககதா இவ சீததி, எப்படி வந்து ஒரு கோ ஆனது ஒரு பசுமாடானது ஒரு பங்கத்துக்குள்ள இருக்கோ அந்த மாதிரி மதியானது என்னுடைய புத்தியானது ஆயிடுத்து. ஒரு 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 பசுவானது அது வந்து ஒரு சுத்தமாக இருக்குது, அது வந்து ஒரு பங்கம், பங்கம்னா ஷேரு, அது ஷேருக்குள்ளே போய் எப்படி வந்து அந்த மலினமாகறதோ அந்த மாதிரி என்னுடைய மதியானது இந்த மாதிரி கேட்க கேட்க இந்த விவகார நீதியை விசாரிக்க விசாரிக்க அது ஒரு மாதிரி கலங்கிறதுன்னு அர்த்தம். புரியறதா உங்களுக்கு? இங்கே வந்து சூக்மத்தையாக யோசிச்சேன்னா இந்த கேஸில் சாருதத்தனானவன் நிர்தோஷக, அதுக்கு தான் அதை சாதிக்கிறதுக்கு தான் விசாரணம் இங்கே பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் அதனுடைய பரிணாமம் என்ன ஆறுதுன்னா பரிணாமம் எப்பவுமே விபரீதமாகவே அறந்துருக்கு. அதனால் சாருதத்தனுடைய காப்பாற்றுதல் அப்படிங்கிறது முடியுமா முடியாதான்னு தெரியல. மேலும் என்ன அப்படின்னா அஹோ அப்படிங்கிறது ஒரு கஷ்டத்தில் சொல்கிறார். அஹோ விவகாரஸ்ய நீதையக, இந்த இந்த கேஸ் விவகாரம்னும் கேஸ், இந்த விவகாரத்துக்கு அங்கபூதமாக இருக்கிற இந்த விசாரங்கள், இந்த ஆர்கியூமெண்ட்ஸ் ஆர் இந்தி சாட்சிகள் எல்லாமே அதனுடைய நீதையாக, அந்த நீதி நியம பத்தி இருக்கு பாரு. சுசன்னாக சுலக்னாக ஜாயந்தே, ஆனாலும் என்ன அப்படின்னா மதிஹி மதியா என்னுடைய புத்தியானது பங்ககதா கர்தமே நிபதிதா கௌஹு இவ சீததி. எப்படி வந்து, அதாவது கிளியராக தான் இருக்கேன் நான் இவனை பற்றி, ஆனால் மேலே மேலே வருது பாரு இவனுக்கு அகெயின்ஸ்டாக இந்த சாட்சிகளும் இன்சிடென்ட்ஸும் ஒன்று ஒன்றும் கோட் பண்ணுறா பாரு. அதனால் நிர்மலமாக இருக்கிற என்னுடைய மதியானது இப்போ எப்படி ஆயிருந்துருக்கு அப்படின்னா ஒரு கௌஹு ஒரு பசுவானது, சுத்தமாக இருக்கிற ஒரு பசுவானது, ஏன்னா பசுவே மங்களகாரகர், அப்படி இருக்கிற அந்த பசுவானது ஒரு சேத்துக்குள்ளே போனால் எப்படி அதனுடைய ஸ்திதி இருக்குமோ அதே மாதிரி என்னுடைய புத்தி வந்து இவனுக்கு சாதகமாக தான் இருக்குது, இவன் தப்பு பண்ணலை அப்படிங்கிறது தான் என் புத்தியில் இருக்குது. ஸ்டில் இந்த மாதிரி ஒவ்வொரு சாட்சியும் அவனுக்கு அகெயின்ஸ்டாக வரும்போது அந்த புத்தியே பேதளிக்கிறது. புரியலா? இங்கே வந்து இவருடைய மதியானது அந்த பங்ககிதா பங்ககதா கௌஹு இவ சீததிங்கிறதுனால எங்க உபமா அலங்காரம். சரியா, கிளியரா இருக்கா? சாருதத்தஹ ஸ்வகதம் யதைவ புஷ்பம் பிரதமே விகாசே சமேத்ய பாதும் மதுபா பதந்தி ஏவம் மனுஷ்யஸ்ய விபத்தி காலே சித்ரேஷு அனர்த்தாஹ பஹுலி பவதி. யதா ஏவ புஷ்பம் பிரதமே விகாசே, பிரதமே விகாசே புஷ்பம் சமேத்திய யதா மதுபாக பாத்தும் பதந்தி, முதல்ல அந்த அந்த பூக்கள் விரியற சமயத்திலேயே பிரதமே விகாசே முதல் விகாசம் ஆக போகிறதுங்கிற சமயத்திலே அந்த மதுபங்கள் அந்த பிரமரங்கள் எப்படி அதில் இருக்கிற அந்த தேனை குடிக்கணும்னு வருதோ வந்து போய் விழறதோ அதே மாதிரி ஏவம் மனுஷ்யஸ்ய விபத்தி காலே சித்ரேஷு அனர்த்தாக பகுலி பவந்தி, மனுஷாளுடைய கெட்ட காலத்தில் ஒரு சித்திரம்னா ஓட்டை, ஒரு சின்ன ஒரு ஓட்டை இருந்தால் போகும் அப்படின்னா ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணால் போகும் அதை ஊதி ஊதி பெருசாக்கிடுவான்னு அர்த்தம். இதில் வந்து இந்த முதல் வரைக்கும் ரெண்டாவது வரைக்கும் எப்படி ஒத்து போகிறதுன்னா ரொம்ப ஒத்து போல. அதை வந்து நம்ம எப்படி சொல்லிக்கலாம் அப்படின்னா எப்படி அந்த மதுபங்கள் அந்த பிரதமே விகாசே முதல் விகாசத்திலே அந்த குட்டி ஓட்டை கிடச்சோடனே டகால்னு உள்ளே போய் தனக்கு வேணுங்கிறத நல்லா பிடிச்சி அந்த இழுத்துன்றதோ அந்த தேனை, அதே மாதிரி ஒரு நல்லவனுக்கு
ஒரு மனுஷனுக்கு அவனுடைய விபத்தி காலம், அதாவது இப்போ வந்து அப்படின்னா அந்த பூக்கு வந்து அது விபத்தி காலம்னா, அந்த பூக்கள் தேனோட இருக்கிற பூக்கள் எப்பவுமே அதனுடைய ஸ்வீட்டு எல்லாமே இது பண்ணி வருவா, அதுல வாசனையும் இதுவும் போயிட்டு தான் யாரும் வரமாட்டா. ஸோ அப்படி இருக்கிற அந்த அந்த பூவானது கொஞ்சம் விரிக்கும் போதே எப்படி அந்த பிரமரங்கள் போய் அந்த குட்டி ஓட்டையிலேருந்து எடுத்துன்னு வருதோ, அதே மாதிரி மனுஷனுடைய விபத்தி காலை அவனுடைய கெட்ட காலத்தில் அவனுக்கு அவன் மேலே இத்தினூண்டு ஒரு தப்பு பண்ணா போறோம், மனுஷாலாம் கபால்னு அவன் மேலே வந்து விழுந்து எல்லாத்தையும் எல்லா பழியும் போட்டுடுவான், அப்படி எடுத்துக்கலாம். சரியா, அவனுடைய சித்ரேஷு அனர்த்தாக பகுலி பகவந்தி, அந்த சின்ன விஷயத்துல கூட அவனுக்கு பலவிதமான அவனுடைய அனர்த்தங்கள் வந்து பெருசா ஊதுபடும். அவன் வந்து தோஷம் வந்து சின்னதா இருந்த பொழுதிலும் அவனுக்கு கெட்ட காலம் விபத்தி காலம் அப்படின்னு வந்துருத்து அப்படின்னா அவனுடைய சின்ன தப்பே பெருசாக்கப்படும் இல்லையா? சரியா இருக்கா? எது இல்ல கம்பேரிசன் சரியா உட்கார்ல, அது இப்படிதான் அதை இழுத்து சொல்லணும், வேற வேற எப்படியும் சொல்ல முடியல. இத அது மதுப்பங்கள் வந்து அதுக்குள்ள போறது அப்படின்னா அது ஒரு குட்டி ஓட்டைய ஆப்பர்ச்சுனிட்டியை டகால்னு அந்த மதுப்பங்கள் யூஸ் பண்ணிக்கிறதோனும், அதே மாதிரி இந்த மனுஷனுடைய விபத்தி காலத்துல அவனுக்கு ஒரு சின்ன சித்திரம், சித்திரம் ஒரு ஓட்டை அப்படின்னா ஒரு சின்ன ஒரு தோஷம் லகு தோஷம் இருந்தாலே அதை வந்து பெருசாக்கிக்கிறா எல்லாரும் லோகம், அப்படிதான் இதை சொல்ல முடியும், வேற எப்படியும் இதை சொல்ல முடியாது. ஏன்னா சில காமெண்டேட்டர்ஸ் வந்து இது சரியான உபமா இல்லை, கம்பாரிசன் இல்லைன்னு போட்டிருக்கா. ஏன்னா வந்து பிரமரங்கள் வந்து சந்தோஷத்தோட தான் போறது ஒரு பூக்கிட்ட, அதை வந்து அந்த தேனை வந்து உறிஞ்சிக்கணும்னு விட்டு அதை வந்து ஒரு மிஸ்ஃபார்ச்சுனோட கம்பேர் பண்ணக்கூடாது. என்ன எடுத்துக்கலாம்னாக்கா அந்த நீர், அதை வந்து அந்த பிரம்மரங்கள் வந்து இந்த ரசத்தை உறிஞ்சி குடிச்சுடுற மாதிரி வந்து ஒரு நல்லவாளோட குவாலிட்டிஸ் உறிஞ்சி எடுத்துடும். ஆமா, பட் இங்க வந்து அதை சொல்லலையே, குவாலிட்டிஸ உறிஞ்சி எடுக்கிற அந்த சமுத்திர ஒரு மூணு நாலு ஸ்லோகம் முன்னாடி பார்த்தோமே அந்த மாதிரி இல்லையே. சமுத்திர பகுலி பவந்திங்கிறது அவனுடைய ஒரு சின்ன தோஷத்தை பெருசா சொல்றாங்கிற மாதிரி. ஸோ அதனால இதை வந்து இன்டர்பிரட் பண்ணிக்கணும் அப்படின்னா அந்த மதுப்பங்கள் அந்த விகாச டைம்ல இருக்கிற கொஞ்சோண்டு ஓட்டையை எப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கிறதோ, அதே மாதிரி கெட்டவா வந்து இந்த நல்ல மனுஷனுடைய கெட்ட காலத்தில் கிடைக்கிற அந்த துள்ளியூண்டு ஒரு தப்பு பண்ணுறான் பார், துள்ளியூண்டு ஒரு மலினம் மலினத்தாங்கிறது இருக்கு பார், அதை ஊதி ஊதி பெருசாக்குறான்னு அர்த்தம். அப்படி தான் நீங்கள் யூ ஷுட் டேக் திஸ் அக்கார்டிங் டு மீ. நீங்கள் உங்களுக்கு ஏதாவது தோணித்துனா சொல்லுங்கள். கவி வந்து அந்த மாதிரி எழுதிட்டாருன்னு நினச்சிக்க வேண்டாம். நம்ம எப்படி வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அந்த பிரமரங்கள் யூஸ் பண்ணிக்கிறதோ, அதே மாதிரி இந்த மக்கள் வந்து இந்த விபத்தி காலத்தில் இருக்கிற மனுஷனுடைய அந்த சின்ன தோஷத்தை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துட்டு அதை ஊதி இது பண்ணிடுறான், அவனை சக் பண்ணிடுறான். இவர் வந்து சிம்பிளா போட்டார், தஸ்ய லகுதோஷே அபி மகதி அனிஷ்ட பரம்பரா ஜாயதே இது தத் அபிப்ராயா அப்படின்னு போட்டார். ஸோ அதிகாரிணிக்காக இந்த மாதிரி சாருதத்தன் சொல்லிடுறான். அதாவது அவனுக்கு என்ன விஷயம் சாருதத்தனுக்குன்னா, அவனுக்கு நிர்தனாக இப்போ அது அந்த காரணத்தினால் சக்காரனால் செய்யப்பட்ட ஒரு தோஷ ஆரோபம் அது இருந்து கொண்டிருக்கிற தருணத்திலேயே வீரகனுடைய இந்த வார்த்தைகள் இந்த வச்சனங்கள் எல்லாமே வந்து இவனுக்கு அனிஷ்ட காரணமாகவே இருக்கே. ஸோ அந்த ஒரு ஸ்திதியை வர்ணிச்சு அவன் இதை சொல்கிறான். ஓகேவா? ஸோ அதிகாரிணிக்காக ஆரிய சாருதத்தை சத்தியம் அவிதீயதான், ப்ளீஸ் நீங்கள் என்ன சத்தியமோ அதை சொல்லிடுங்கோ, என்ன ஆச்சோ அதை சொல்லிடுங்கோ ப்ளீஸ் அப்படிங்கிறான். சாருதத்தன் சொல்கிறான், துஷ்டாத்மா பரகுண மத்சரி மனுஷ்யா ராகாந்தஹ பரமிஹ ஹந்து காம புத்திஹி கிம் யஹ யத் வததி மிருஷா ஏவ ஜாதி தோஷாத் தத் கிராஹ்யம் பவதி ந தத் விசாரணீயம் விசாரணீயமேவ. இப்போ வந்து சாருதத்தன் வந்து சகாரனை பற்றி சொல்கிறான் இந்த ஸ்லோகத்தில். என்ன அப்படின்னா அவன் வந்து யார் இந்த சகாரன்னா, துஷ்டாத்மா, ரொம்ப ஒரு கெட்ட ஸ்வபாவத்தோடு இருக்கான். அதாவது கெட்டவாளோட வச்சனத்தை பிரமாணமாக எடுத்துண்டு ஒத்தனை அபராதியாக ஆக்கக்கூடாது, அதுதான் எங்கள் விஷயம். அதுக்கு தான் இவன் சொல்கிறான் துஷ்டாத்மா, அவன் வந்து ஒரு துஷ்ட ஸ்வபாவத்தோடு இருக்கிறவன். மேலும் என்ன, பரகுண மத்சரி, மற்றவாளுக்கு ஏதாவது ஒரு நற்குணங்கள் இருந்ததுன்னா அந்த நற்குணத்தை தாங்கி
தாங்கிக்க கூடிய அளவுக்கு ஒரு பெருந்தன்மை படைத்த மனசு இல்லை அவனுக்கு. இஸ் ஆல்வேஸ் ஜெல்லஸ் ஆஃப் அதர்ஸ், த குட் குவாலிட்டிஸ் ப்ரெசன்ட் இன் அதர்ஸ். மற்றவாளுக்கு ஏதாவது ஒரு நற்குணம் இருந்து அதை ஒரு நாலு பேர் புகழ்ந்துட்டா அப்படின்னா அதை வாழ்த்துற வாய் அவனுக்கு கிடையாது. அதை அதை பார்த்து வயிறெறிகிற ஒரு மச்சரி சுவாவம் அவனுக்கு. மேலும் மனுஷ்யா ராகாந்தகா, மேலும் எப்படி அப்படின்னா அவன் வந்து இங்கே வந்து ஷகாரன்னு டைரக்டாக சொல்லலை, இன் ஜென்ரலாக சொல்கிறான், இட் திஸ் அப்ளைஸ் டு ஷகாரா. ஸோ மனுஷ்யா ராகாந்தக, அவன் வந்து மேலும் என்ன, ராகனா ஆசை, ஆசையினால் மூடப்பட்ட கண்களோடு இருக்கிறவன், அதாவது விவேக அவிவேக சூன்யகா, தெர் இஸ் நோ ஒரு ஹி டசன்ட் ஹாவ் எனி டிஸ்கிரிமினேட்டிங் பவர் பிட்வீன் த குட் அண்ட் த பேட், அந்த மாதிரி இருக்கிற ஒரு மனுஷா. பரமிக ஹந்துகாமக அந்துகாம புத்திகி, மற்றவாளை கொல்லணும், கொல்லணும்னா அவளை அழிச்சுடணும், அவளுக்கு ஒரு நாசத்தை விளைவிக்கணுங்கிற ஒரு புத்தியோட சதா சஞ்சரணம் பண்ணுறவன். கிம் யஹா எத்வதி மிருஷா ஏவ ஜாதி தோஷாது, அவன் அப்படிப்பட்ட அந்த ஆளானவன் இந்த மாதிரி ஒரு நான் சொல்லப்பட்ட துஷ்டாத்மா, பரகுணமச்சரி, மனுஷ்யக ராகாந்தக, பரமிக அந்துகாம புத்திகி, இப்படி இருக்கிற இவன் ஜாதி தோஷாத்து, அவனுடைய ஜாதி தோஷம் அப்படின்னா அவனுக்கு வந்து நீச்ச பிரகிருதி, அவன் ஒரு நீச்ச சுவாவத்தோடு இருக்கிற அந்த தோஷத்தினால. யஹ யத் வததி மிருஷா ஏவ, அவன் வந்து சத்தியத்தை சொல்லவே மாட்டான், பொய்யை தான் சொல்லுவான். அவனுடைய தத்து அந்த துஷ்ட வச்சனத்தை நக்ராஹியம் பவதி, அதை எடுத்துக்கவே கூடாது. தத் விசாரணீயம் இல்லையா, அது வந்து விசார யோக்கியம் அப்படின்னா அவன் சொன்ன வார்த்தைகளை உட்காந்து நீ வந்து அவன் முன்னாடி இது சொன்னானா அது சொன்னானாங்கிற விசாரம் இல்லை, அவன் கரெக்டாக சொல்லியிருக்கானா இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு காரணத்துக்கோசரம் தோஷத்தை இன்னொருத்தர் மேலே ஆரோபணம் பண்ணுறானா கடத விசாரம் பண்ணணும் இந்த கோர்ட். புரியறதா, விசாரத்தை பண்ணிட்டு தான் நிர்ணய விதேயா. புரியறதா, அதுவும் இந்த மாதிரி. ஸோ இங்கே வந்து இது அத்தனையும் யாருக்கு போகிறதுன்னா ஷகாரனுக்கு போகிறது. ஸோ இங்கே வந்து கிளியர் அப்ரஸ்துத பிரசம்சா, உபமேயம் சொல்லவே இல்லை, உபமானத்தை ஃபுல்லாக சொல்லிட்டு வரார். துஷ்டாத்மாவன் பரகுணமச்சரி மனுஷ்யா சகாரஹ ராகாந்தஹ பரமிஹ ஹந்துகாம புத்திஹி கிம் யஹ யத்வததி மிருஷா ஏவ ஜாதி தோஷாத், அவனுடைய ஜாதி தோஷத்தினால அவன் சொல்றது அத்தனையும் பொய், தத் கிராஹ்யம் ந பவதி, அதை வந்து எடுத்துக்கவே கூடாது. அவனுடைய தத்து வச்சனம் ந கிராஹ்யம் பவதி, தத் விசாரணீயம், அதை பற்றின விசாரமானது மேற்கொள்ளப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறான். இதோட நான் நிறுத்திக்கிறேன்.